ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கா டெக்னல் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பாலபிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஐயூஐ 12 உடைய நியூ ஃபியூச்சர்ஸ் அப்டேட் வந்திருக்கு. அதாவது எம்ஐயூஐ 12 ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட ஓவர்வியூ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எம்ஐயூஐ 12 ஃபஸ்ட்டு ஓவர்வியூ என்னென்ன கொடுத்தாங்க, அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாங்க, அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்து தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சுக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஒவ்வொரு கேட்டகரி, இப்போ அப்ளிகேஷன் வால்பேப்பர்னால் வால்பேப்பர் ஆப்ஸ் பூரா ஒரு கேட்டகரியாக, இப்போ கூகுள்னால் கூகுள் ஆப்ஸ் பூரா ஒரு கேட்டகரியாக ஹோம் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக வந்து வச்சுக்கிறோம். ஸோ அது நீங்கள் தேவைனாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி ப்ரொடக்ஷன் டெஸ்ட் நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஷேரிங் வந்து கரெக்டாக இருக்கா, ப்ரைவேசியாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எம்ஐயூஐ 12 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்டின் பண்ணும்போது உங்களுடைய ப்ரைவேட், அதாவது இப்போ நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து ஒரு பிசிக்கு நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டருக்கோ இல்லை ஒரு பிசிக்கோ காஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு புது ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக மினிமைஸ் பண்ணி அந்த இதை ஹைட் பண்ணிக்கலாம், அது அந்த இதை மறைக்கவும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ புதுசான யூஐ கொண்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதை நம்ம வீடியோவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ புது வியூ எக்ஸ்பீரியன்ஸ், யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்திருக்கோம், வித் கம்யூனிகேட்டிங் எல்லாமே நீட்டாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் எக்ஸாக்டாக எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஐஃபோனில் இருக்கிற அனிமேஷன்ஸ், அந்த ஒரு சூப்பர்வான ஒரு அனிமேஷன்ஸ் இருக்கும்ல, ஒரு சாஃப்டான அனிமேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு அனிமேஷன்ஸை நாங்கள் எம்ஐயூஐ 12 கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியர் யூ கேன் டாஸ்க், அதாவது டாஸ்க் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிக் டிக் ஆப் இருக்குல்ல, நம்ம வந்து டெய்லி வந்து இன்றைக்கி வந்து இதை ரிமெம்பர் பண்ணு, நாளைக்கு நான் வந்து ஸ்கூல் பேக்கில் இந்த கண்டெய்னர்ஸ் கண்டெய்ன்ஸ் எடுத்துகிட்டு போகணும், இந்தந்த ஃபியூச்சர் சாரி இந்தந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், நாளைக்கு நான் கீச்சேன் இங்கே வச்சுருக்கேன், அதெல்லாம் எனக்கு ரிமெம்பர் பண்ணால் அதை ரிமெம்பர் பண்ணும். ஸோ நீங்கள் க்ரோசரி இல்லை நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் மால் போகும்போது எதாவது மறந்துட்டீங்கன்னா அதில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க்காக ரிமெம்பர் பண்ணும். அந்த ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டின் விண்டோ ஏற்கனவே இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இருக்கே, கேமிங் விளாடும் போது வாட்ஸ்அப்பில் சில பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளோட்டின் விண்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பே முழுசாக நீங்கள் வந்து ஃபோர் க்ரௌண்டில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர் தான், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த ஃபீச்சரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, நியூ அனிமேஷன்ஸ். ஸோ நியூ அனிமேஷன்ஸ் ஃபீல் வைப்ரண்ட் அண்ட் லுக் நேச்சுரல். ஸோ நியூ அனிமேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ யூஐ நியூ அனிமேஷன் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அதுவும் எல்லா கம்யூனிட்டி எம்ஐயூஐ கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே இது நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ இதுதான் நம்ம ஓவர் வியூ. ஸோ நம்ம இன்பில்ட்டாக போய் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்டேட் முடிஞ்ச பிறகு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆப் ட்ராயரை நீங்கள் பார்க்குறீங்க, ஆப் ட்ராயர் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் இந்த எம்ஐயூஐ 12 வந்து அப்டேட் வந்துருச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடணும்னு சொன்னால், ஸோ அவனுடைய ரெக்கார்டிங் செஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. மேலே டேட் அண்ட் டைம் எல்லாம் கம்பேக்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் டார்க் மோடுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்கிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அனிமேஷன் நான் காட்டுறேன், இந்த அனிமேஷனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, நான் ஸ்வைப் மேலே சேர்ந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது எப்படி அந்த அனிமேஷன் வந்துட்டு போகுது அப்படிங்கிற நான் ஏற்கனவே அப்டேட்டில் ஓவர்வியூவில் சொல்லியிருந்தேன், அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சாம்சங் கேலக்ஸி 1 UI மாதிரியே செட்டிங்ஸில் வந்து நீட்டாக எல்லாமே பெர்ஃபெக்டாக, அதாவது ஒன் ஹேண்டு எப்படி யூஸ் பண்ணலாம், ஒன் ஹேண்ட் யூசர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் ரேட்டில் கொடுத்து கீழே வந்து லோயர் ரேட்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது லோயர் சைஸ் அதுதான் ரேட்டுங்கிறேன். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே இது ஏற்கனவே சொன்ன மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே நுழைஞ்சோன்னே நமக்கு வந்து டேட்டா யூசேஜ் எல்லாமே காட்டிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர்ஸ் ஃபியூச்சர் நான் சொன்னேன்ல, அந்த டாஸ்க் ஆப்பில் ஜெஸ்டர்ஸ் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு இப்போ க்ரோசரினா க்ரோசரிக்கு தனியாக ஒரு டேட்டில் நீங்கள் ஷாப்பிங் போகும்போது ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியாக போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு ஃபோல்டராக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எத்தனை நீங்கள் வேணாலும் எதை வேணாலும் நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபோல்டராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏற்கனவே பாருங்கள், நான் போட்டிருக்கேன் ஆனியன் 1 KG அது மாதிரிலாம் வாங்கணும்,
அந்த மாதிரி இது கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கூகுள் ஃபோன்ஸில் இருக்குது, இது வாய்ஸில் நீங்கள் நோட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ கால்ஸ் வரும்போது இந்த ஆப் ஓப்பன் பண்ணி காலில் என்ன சொல்கிறாங்களோ டக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர் தான். ஸோ இதுதான் அந்த டாஸ்க் ஆப். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சின்க் பண்ணிக்கலாம் உங்களுடைய எம்ஐயூ அக்கௌண்ட்டோ இல்லை கூகுள் அக்கௌண்ட்லேயோ டாஸ்க் ஃபீச்சரை சின்க் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் பார்க்குறீங்க அந்த அனிமேஷன். ஸோ அனிமேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்பவுமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண எம்ஐயூ 12 பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக்ட் அண்ட் க்ளீன் டிசைனில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் கொஞ்சம் டார்க்கிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஃப்ளோட்டிங் மோட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃப்ளோட்டிங் மோடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டாஸ்க் மேனேஜர், அதாவது டாஸ்க் மேனேஜரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஃப்ளோட்டிங் இதை ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து ஃபோர்க்ரவுண்டில் ரன் ஆகும். நீங்கள் பேக்ரவுண்டில் இன்னொரு ஆப்பை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் கிளாஷ் ராயல் கேம் ஓப்பன் பண்ணி அதை நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோக்கு கூட நீங்கள் மினிமைஸ் பண்ணி அதை வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஃபீச்சர். அண்ட் தென் இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து சில ஃபோன்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணும், உண்மையாகவே இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபீச்சர் தான். இந்த மாதிரி ஃபோர் கிரவுண்டில் ஒரு ஆப் வந்து மினிமைஸ் பண்ணி ஃபோர் கிரவுண்டில் ரன் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்னால் எம்ஐயூஐ 12 அதை கம்பேக்டாக கொண்டு வந்து மற்றதெல்லாம் ரிடியூஸ் பண்ணி இந்த ஃபோர் கிரவுண்டை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அபவுட் ஃபோனில் நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்டோரேஜோடைய அனிமேஷன், இவ்வளோ ஸ்டோரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற அனிமேஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எம்ஐயூஐ 12 குளோபல் ஸ்டேபிள் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 12.0.1.0. ஸோ நீங்கள் வந்து ஃபோன் அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அழகாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 12 ஸ்டேபிள் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது, பட் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா நான் உள்ளே செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. அது ஓவர்வியூவிலே நான் சொல்லிட்டேன். ஸோ ப்ரைவேசி, ஹோம் ஸ்க்ரீன், அண்ட் தென் அனிமேஷன்ஸ், அண்ட் தென் அந்த டாஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ, அதுக்கப்புறம் அது அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் அந்த லைட் மோட்லாம் ஒரு புது ஃபீச்சர்ஸ், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சில அந்த டார்க் மோட் எல்லாமே டார்க்கிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் எம்ஐயூஐ 12 உடைய நியூ அப்டேட். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஓகே, இட்ஸ் குட். ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லாமல் பேட்ரி அந்த உள்ளே போய் பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு நிகராக கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஜிட்டல் வெல்பீயின் அதெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது எம்ஐயூஐ 12. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. எம்ஐயூஐ 12 பார்க்க iOS மாதிரி இருக்கா, 1UI மாதிரி கொடுத்துருக்காங்களா, எல்லாத்தையும் கலந்து தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஈக்கோ சிஸ்டம்க்கு ஈக்குவலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நிறைய அப்கமிங் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.